எல்லோருக்கும் வணக்கம். அம்பிகா ஜெயா வாழ்ந்து இருக்க உங்களை அன்புடன் அழைப்பது. நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Myv3ads ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் இவ்வளோ நாள் நம்ம வெப்சைட்டில் தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த ஆட்ஸ் எல்லாம் இனிமேல்கிட்ட அது போல் கிடையாதுங்க. நம்மளுக்கு இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நம்மளுக்கு கிடைச்சாச்சு. நம்மளுக்கு இங்கே என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் நம்மளுக்கு அந்த ஆப்லேயும் நம்ம செய்யணும். இந்த பாருங்கள், இவ்வளோ நாள் நம்ம வந்து செஞ்சது இதுதான். வெப்சைட்டில் தான் பார்த்துட்டு வந்தோம், க்ரோம் பீட்டா, க்ரோம் ப்ரௌசரில், அதுக்கப்புறம் அவங்கவுங்க எந்தெந்த ப்ரௌசரில் பார்த்தோமோ அதெல்லாம் பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு Myv3ads அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு Myv3ads நம்மளோட லோகோ வரும், ஃபஸ்ட்லேயே இருக்க பாருங்கள். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இப்போ ஓப்பன்னு வருது. இப்போ நம்ம எப்பவும் போல் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அங்கே என்ன கொடுத்தோமோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் இதுக்கு. இதை இது போல் சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறமா கூட நீங்கள் எப்போனா, ஆனால் நம்ம ப்ளே ஸ்டோர் விட்டு வர்றதுக்கு முன்னே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்புக்கான ரேட்டிங் நம்ம கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ரேட்டிங் கொடுக்கறது எப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் இந்த ஆப் உள்ளே வந்திருக்குறோம். ஏன்னா இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட்டு ஆப் உள்ளே வரும் இல்லைங்களா, அது போல் இப்போ வந்து இதை நம்ம பேக்னு கொடுத்துக்கலாம். கீழே நம்மளுக்கு பட்டனில் இருக்கும் இல்லைங்களா, அதை பேக்குன்னு கொடுத்தா டைரெக்டாக இது போயிடும். இன்றைக்கி மட்டும்தான் இது இது போல். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க சொல்கிறாங்க. நான் வந்து 5 ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட கருத்துக்களை இங்கே ஃபீட்பேக் சொல்லணும். நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுவும் உண்மையானதாக தான் கொடுக்கணும். அதே போல் மற்றவங்க எழுதின டைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஐடியிலேருந்து நம்ம எழுதணும். நம்மளோட ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஐடியிலேருந்து இப்போ நான் வந்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதை என்ன பண்ணணுன்னா, இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்ட்டு பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், மேலே உங்களுக்கு வலது கை பக்கமாக போஸ்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதை டன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ ஓப்பன்னு கொடுங்க. இப்போ டைரெக்டாக நம்மளோட ஆப் உள்ளே வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டதால் எனக்கு அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, அங்கே மேலே 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கோடு, டேஷ்போர்டை டச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த லாகவுட்டுக்கு மேலே ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள், ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போது உங்களுக்கு இது போல் பேஜ் வரும். இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, நம்ம அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஃபஸ்ட்லேயே நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி அங்கே செலக்ட்னு கொடுத்துருங்க. மேலே செலக்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ நான் பாருங்கள், நான் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து சப்மிட்னு கொடுத்துட்றேன். பாருங்கள், கரெக்டாக என்னுடையதை தான் நான் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துட்ட பிறகு கீழே இது போல் க்ரீனில் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டு நம்ம ஆட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம இதுக்கு முன்னே வெப்சைட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அந்த ஆப் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு லாகவுட் கொடுத்துருங்க. கீழே போனீங்கன்னா இருக்கும் லாகவுட்டுன்னு, அந்த லாகவுட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில்
நம்ம யூஸ் பண்ண முடியாது. இனிமேல்ட்டு இந்த ஆப் வச்சு தான் நம்ம Myv3ads-ல நம்ம ஆட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த பாருங்கள், இதே அங்கே எப்படி யூஸ் பண்ணமோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம ஆட்ஸ் பார்க்க போகிறோம். இனிமேல்ட்டு ஈஸி தான், யாரும் வெப்சைட்டில் போயிட்டெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த பாருங்கள், ஆட்ஸ் போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.